நிலையத்துக்கு புகார் கொடுக்க வந்த பெண்ணை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஐ தனது வீட்டிலேயே தங்க வச்சு கர்ப்பமாக்கி தற்போது கைவிட்ட கதையை தான் பார்க்க போறோம். திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோயிலில் நர்ஸா வேலை செஞ்சுட்டு வர்றவங்க தான் பானுமதி. இவங்களுக்கு திருமணமாகி இவரது கணவருக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனால மனரீதியா பாதிக்கப்பட்ட பானுமதி பழுதல் காவல் நிலையத்துல புகார் கொடுக்க வந்திருக்காங்க. காவல் நிலையத்துக்கு வந்த பானுமதி கிட்ட காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய எஸ்ஐ புகார் மனு கூட வாங்காம அலைய விட்டுருக்காரு. மேலும் உங்களது கணவர் ஏற்கனவே உங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, அதனால நீங்க புகார் மனு கொடுக்க முடியாது அப்படின்னும், நீங்க விசாரணைக்காக இனி அடிக்கடி காவல் நிலையத்துக்கு வர வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி இருக்காங்க. இனி நீங்க அடிக்கடி காவல் நிலையத்துக்கு வர வேண்டியது வரும், நீங்க ஊருக்கு போயிட்டு இங்க வருவது ரொம்ப ரொம்ப சிரமம், அதனால எந்த ஊர்லயே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கிக்கங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில வேலைக்கு நான் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சில ஆலோசனைகளையும் கொடுத்துருக்காரு. அந்த ஆலோசனை பேர்ல எஸ்ஐ சொல்றது உண்மைன்னு நினைச்ச அந்த பொண்ணு முதல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருந்த மருத்துவமனையில நர்ஸ் வேலையை ராஜினாமா செய்துட்டு இந்த ஊர்லயே வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அதற்கப்புறம் அந்த மருத்துவமனைக்கு பக்கத்துலயே ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டிலேயே தங்கி இருந்திருக்காங்க. பானுமதி தங்கியிருந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்த எஸ்ஐ வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது போலவே தினசரி விசாரணைக்கு வந்த அவர் ஒரு கட்டத்துல உங்களை காதலிப்பதாகவும் அதன் காரணமாக தான் உங்களை இங்கேயே தங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு தன்னோட காதலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உங்க கணவர் கொடுத்த மனுவை எப்படி நான் கிடப்புல போட்டுறேன், கூடிய விரைவிலேயே உங்க இரண்டு பேருக்குமே டைவர்ஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சில நம்பிக்கையான வார்த்தைகளையும் பேசி இருக்கிறாரு. ஏற்கனவே எஸ்ஐக்கு திருமணம் ஆகியிருக்குது அப்படிங்கிறது தெரியாம அந்த பொண்ணு இது உண்மையுன்னு நம்பி இருக்காங்க. தினசரி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேராக பானுமதி வீட்டுக்கு வரக்கூடிய எஸ்ஐ தினசரி உறவு செஞ்சிருக்கிறாங்க. 2 மாதங்கள் தொடர்ந்து இவங்களது உறவுல பானுமதி கர்ப்பம் ஆயிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டம், எங்க வீட்டுலயும் இந்த காதலை பத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சில வார்த்தைகளை பேசி திருவட்டாரில் இருக்கக்கூடிய அவருக்கு தெரிஞ்ச மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போய் அங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாகவே பானுமதியை அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஐ. இந்த சமயத்துல பழுதல் காவல் நிலையத்துல வேலை செஞ்சுட்டு வந்த எஸ்ஐ தற்போது சுசீந்திரம் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த பெண்ணிடம் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாத நிலையில தற்போது இந்த பெண் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க. அந்த புகார்ல நான் காவல் நிலையத்துக்கு குடும்ப தகராறு காரணமாக புகார் கொடுக்க வந்திருந்தேன், ஆனா என்னை மயக்கி ஆபாசமான வார்த்தைகளை பேசி எஸ்ஐ அவருடைய வலையில விழ வச்சிருக்கிறாரு, என்னை 3 மாதமா அனுபவிச்சிருக்கிறாரு, கர்ப்பமான சூழல்ல கூட வசீகரமாக பேசி என்னை கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்கிறாரு, தற்போது உன்னை என்னால திருமணம் பண்ண முடியாது, எனக்கு ஏற்கனவே மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு என்கிட்ட பேசுறதையே முற்றிலுமாக நிறுத்திட்டாரு, அதனால இந்த மனு மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் மனுவை கொடுத்துருக்காங்க. இந்த புகாரின் பேர்ல விசாரணை நடத்தும் போதுதான் எஸ்ஐனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தற்போது இந்த எஸ்ஐ மேல உண்மையிலேயே நடவடிக்கை எடுப்பார்களா அல்லது அந்த பெண் ஏமாற்றப்படுவார்களா அப்படிங்கறத வழக்கினுடைய தன்மையை பொறுத்துதான் சொல்ல முடியும். இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.